ஹாய் ஹலோ, வெல்கம் டு சவரி ஐஏஎஸ் அகாடமி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன போய் பார்க்க போகிறோம்னா, ஹவு மெனி ஸ்டேஜ் இன் யூபிஎஸ்சி எக்ஸாம். ஓகேவா? நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியுமா தெரியும் தெரியல, பட் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி பிகினராக இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் காம்படிட்டிவ் எனி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா, புதுசாக ஏதாச்சும் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகினீங்கன்னா, முக்கியமாக அதை மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் அண்ட் சிலபஸ்ஸு புக் லிஸ்ட்டு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை போய் முழுமையாக போய் அப்ரோச் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் கான்ஃபிடன்ஸோடு கண்டிப்பாக அதை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவை எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, அதில் என்னென்ன ப்ராசஸ்ஸு, அதில் எத்தனை பேட்டர்ன் இருக்குது, எல்லாமே முழுமையாக பார்த்துட்டு போங்க. ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிங்க. ஓகேவா? பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். வெல்கம் டு சவரி ஐஏஎஸ் அகாடமி. ஓகே, நீங்கள் முடிகிற வரையும் பாருங்கள். ஓகே, வாட்ச் டில் த எண்ட். ஓகே, இதில் மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னா, இதில் ப்ரிலிமரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், நான் உள்ளே வந்து சிலபஸை நான் பேட்டர்ன் வேணால் நான் தனியாக உங்களுக்காண்டி மேக் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூபிஎஸ்சி ஆர் டிஎம்பிஎஸ்சி ஆர் எனி எக்ஸாம், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அதுக்கேற்றப்பில் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபுல் கண்டனாக நான் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, வாங்க உள்ள. இதில் என்ன இருக்குன்னா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், ஸ்டேஜ் 2 வந்து மெயின் எக்ஸாமினேஷன், ஸ்டேஜ் 3 வந்து பெர்சனாலிட்டி டெஸ்ட்டு, 4வதுல வந்து ஃபைனல் செலெக்ஷன். இதில் தான் வந்து மெரிட்டா இல்லையா, அப்புறம் எவ்வளோ கட் ஆஃப், ஏன்னா இயரு எப்பயுமே வருஷம் வந்து கட் ஆஃப் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, நீங்கள் ஸ்டேஜ் 1 பாஸ் ஆனால் மட்டும்தான் ஸ்டேஜ் 2 போக முடியும், 2 பாஸ் ஆனால் மட்டும்தான் 3 போக முடியும். ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த 3 ஸ்டேஜில் இதெல்லாச்சும் ஒரு இது உங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா, இல்லை சப்போஸ் மார்க்கு கட் ஆஃப் விட்டுட்டிங்கன்னா, உங்களுக்கு நினச்ச போஸ்ட்டு கிடைக்காது. ஏன்னா அதில் எந்த போஸ்ட், இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்க்கோ நீங்கள் எய்ம் பண்ணி வச்சுங்க, ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரேங்க்கில் இருக்கணும்னா மேக்ஸிமம் 1-300 இல்லை 200க்குள்ளே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு செலெக்ஷன் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, ஸ்டேஜ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3 வந்து 275 மார்க்கு. நான் இது வேணால் உங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் வேணால் நான் தனியாக வேணால் உங்களுக்கு யூடியூப் செப்பரேட்டாக நான் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து இந்த லிங்க், இந்த பிடிஎஃப் இதை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை டெலிகிராம் குரூப்பில் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் ஜாயின் பண்ணிக்கங்க கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து மொத்தமாக டோட்டலாகவே சொல்கிறேன். ஓகேவா? இது நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம்னா கன்ஃபார்ம் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். டோட்டலாக வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், அந்த டிகிரி வந்து ஓப்பன் இருந்தாலும் சரி, இல்லை கரஸில் இருந்தாலும், எனி யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி, ஓகேவா, அது வந்து கவர்மெண்ட்டோட அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டியாக இருக்கணும், அது ஒரு மெயின். ஓகே, அப்புறம் நீங்கள் எம்பிபிஎஸ், அப்புறம் நீங்கள் ஃபைனல் இயர் யாராச்சும், இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் 2021 ஃபைனல் இயர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமை கொடுக்கலாம். ஓகே, 24 மார்ச் நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆகுது, அவ்வளோதாங்க, இதில் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அவ்வளோதான், மேக்ஸிமம் வந்து எனி டிகிரி முடித்தாலே போதும், அதில் பெர்சன்டேஜ் ரொம்ப டாப் ரேங்கு, கோல்டு மெடலிஸ்ட்டு, ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு காமன் அவ்வளோதான். நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்டா அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ இதுதாங்க அதோட எலிஜிபிலிட்டி, இதுதான் எஜுகேஷன். ஏன்னா எஜுகேஷன் இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்னு, ஆனால் நல்லா பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் எக்ஸாமுக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அதுக்குள்ளே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போஸ்டிங் தானாக வந்துடும். ஓகே, நல்லா தரவா ப்ரிப்பேர் பண்ணால். ஸோ அடுத்து வந்து ஏஜ் லிமிட்டு. நான் ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போடலாம் பார்த்தேன், பட் டைம் கிடைக்கிறதுனால பண்ண முடியல. ஸோ இதை பாருங்கள், ஏஜ் லிமிட் ஃபார் சிஎஸ்சி எக்ஸாம். ஓகே, சிவில் சர்வீஸ் எக்ஸாம், சிஎஸ்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஓகே, ஜென்ரல் அண்ட் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிஹெச் அண்ட் ஜேகே,
இஎக் சர்வீஸ் மேன் அண்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்பெஷல் கண்டிஷனல், அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிகளுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா அட்டம்ப்ட் இருக்குது. ஓப்பனாக சொல்லப்போனால் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து 3 அட்டம்ப்ட் மேலே கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஓன்லி இயர் வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் நடக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் எழுத முடியும். 3 அட்டம்ப்ட்டு மேலே கொடுக்கலாம். அது எப்படி பார்த்தா கேட்டகரி வயசாக தான் பார்க்க முடியும். இப்போ சாம்பிள் எப்படின்னா இங்கே பாருங்கள், ஜென்ரலில் வந்து 32 வயசு வரை எழுதலாம், யூபிஎஸ்சியில் வந்து 35 வயசு வரை எழுதலாம், எஸ்சிஎஸ்டி வந்து அன்லிமிட்டட். ஓகேவா? 37 வயசு வரை. ஸோ நீங்கள் அந்த ஏஜ் வர வரை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி எழுதலாம் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு நீங்கள் ஒரு 22 23 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ ஹவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் ரைட் நவ். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதுவும் அவ்வளோதான். நான் இந்த வேணால் பிடிஎஃப் வேணால் நம்மளுடைய வெப்சைட் சௌரி ஐஏஎஸ் அகாடமி வெப்சைட்டில் போய் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது வாங்க, த டைம்லைன் ஆஃப் இவெண்ட்ஸ் ஃபார் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, திருப்பின்னு சொல்கிறேன், இந்த டைம்லைன் ஆஃப் இவெண்ட்ஸ் ஃபார் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்வலி வந்து எப்பவுமே ஃபிப்ரவரி மாதம் தான் விடுவாங்க. நல்லா பாருங்கள், ஃபிப்ரவரி மாதம் தான் விடுவாங்க. ஓகே, ஃபிப்ரவரி மாதம் விடுவாங்க. ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸ் வந்து ஜூன் மாதம் நடக்கும். 2021 வந்து எப்போ ப்ரிலிம்ஸ்னால் June 27. ஓகே, இது ஒன்லி மந்த் மட்டும்தான். இதையும் நல்லா கொஞ்சம் கான்ஃபரன்ஸாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ஒரு எக்ஸாமுக்கு உண்மையை சொல்லப்போ அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் தான். பட் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுற பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. முடிஞ்சு நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு, ஐஎஸ் ப்ரிலிம்ஸ் வந்து ஜூன் மாதம் நடக்கும், மெயின்ஸ் வந்து அரௌண்ட் அக்டோபர். ஓகேவா? அக்டோபரில் தான் மெயினாக நடக்கும். செப்டம்பர் லாஸ்ட் வீக்லேயே நடக்கிறதுக்கு ஒவ்வொரு இதுலேயும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் யூஸ்வலி அக்டோபர் தான். ஓகே, அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் ஃபிப்ரவரி மந்த்லேருந்து ஏப்ரல் மார்ச்சுக்குள்ளே வந்து நடத்தி முடிச்சுருவாங்க. 2020 வந்து COVID-19 வந்து அவங்க கொஞ்சம் லேட்டாக விட்டுட்டு, அதுக்கப்புறம் 89 வேகன்சி வந்து பின்னாடி தான் லேட்டஸ்ட்டாக தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ரிசல்ட்டை. ஸோ அவ்வளோ இது முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு இதுதாங்க மெயின் ஃபைனல் ரிசல்ட், ஏப்ரல் மந்தில் தான் உங்களுக்கு வரும். ஏப்ரல் அண்ட் மே, இல்லை ஃபஸ்ட் வீக் ஆஃப் மே இல்லை லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வரும். ஸோ இதில் தாங்க உங்களுடைய லைஃப், நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் பாடுபட்டதுக்கு, இவ்வளோ தூரம் இருந்ததுக்கு, இந்த எக்ஸாமுக்கு காண்டி நீங்கள் தனியாக ப்ரிப்பரேஷன் கொடுத்ததுக்காண்டி அது உள்ள பலன் வந்து இந்த மந்த்லாம் கிடைக்கும், ஏப்ரல் அண்ட் மேலாம் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், எனிவே கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது வந்து யூபிஎஸ்சி புக் லிஸ்ட் பார்ப்போம். 2021 நீங்கள் எனி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்முடைய சவரி ஐஏஎஸ் அகாடமியை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஜாப் வேகன்சி நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கூட போடுவோம். யாருக்காச்சும் நியூஸ் பேப்பர் வேணும்னா கண்டிப்பாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எங்களோட டீம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய், டேக் கேர்.